ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது கரம் மசாலா. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு சொல்கிறேன். ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 5 கிராம் போல் எடுத்துக்கிறேன். இது வந்து சுக்கு. சுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. 4 நட்சத்திர சோம்பு, சின்ன துண்டு ஜாதிக்காய், 4 பட்டை, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 பிரியாணி இலை. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேய்ச்சிடக்கூடாது, மைல்டாக ஃப்ரை பண்ணணும். ஸ்பைசஸ்லாம் தீயாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆன போதும், நமக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். லைட்டாக உங்களுக்கு வாசம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆறுனதும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லா நான்வெஜ் டிஷ்ஷஸ்க்கும் இந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நல்லா டேஸ்டாக இருக்கும். ஆல் ஸ்பைஸ் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.